ஸ்ரீ வணக்கம், தொடர்ந்து குரு வணக்கம் பாடிட்டு அவர் விடுதி கோதைக்கு வந்துறாங்க. ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி வெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமை கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து கொண்டாச்சி இன்பம் காண்போ. வாழும் நிலை உணர்ந்து கொண்டாச்சி இன்பம் காண். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவி துணை, குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைவே கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்ந்து குண்டலினி எனும் என் மெய்யுணர்ந்து குறித்து என அறிவித்த குருவே அன்பு குருவே அன்பு. வாழ்க வளமுடனையா. ஞானக்கிழஞ்சியை கவிக்க விளக்கம் அளிந்த ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மாவுக்களை வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, ஆசான் அருட்தந்தை வேதாகத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுகுமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இணைய வழியே இணைந்துள்ள இருபால் வேதாத்ரிய நட்புகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து. அருமையான ஆழ்ந்த பஞ்சேந்திரிய தவத்தை நமக்கு சிறப்பாக வழி நடத்திய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அந்த தவம் தந்த ஆழ்நிலையிலேயே இன்றைய மகரிஷி அவர்களின் ஞான களஞ்சி கவி. பக்தி, யோகம், ஞானம் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிகளில் ஒன்று. மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது மகரிஷி சொல்லக்கூடியது இறை உணர்ந்து அறநெறியோடு வாழ்தல். அத ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க, முழுமை பேறு நிலை அப்படின்னு. அந்த முழுமை பேறு நிலையை அடைவதற்கான அடுத்த அடுத்த வழிகளை தான் நமக்கு வேதாத்திரியம் குறிப்பிடுது. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அந்த உயர்நிலையை அடைந்து
இந்த மனிதன் அப்படிங்கிற வார்த்தைக்கான முழுமையான தாத்பரியத்தோட மனதை இதமாக வைத்து கொண்டு வாழணும். அதுதான் மனிதன் அப்படிங்கிற வார்த்தைக்கு போகும். அப்ப அந்த இதம் அப்படிங்கிறதுக்கான நிலைய ஏன் நம்மால சாதாரண வாழ்க்கையில அடைய முடியல? எல்லா நேரமும் அதே நிலையில இருக்க முடிஞ்சாதானே அது ஒரு முழுமை, ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த சந்தோஷம் நிலையாக இருந்தாதான் அது பேரின்பம், இல்லைன்னா அது ஒரு நிறைவு பெறாத நிலையிலதான் மீண்டும் மீண்டும் அதை திரும்ப திரும்ப அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அங்கே அதுல முழுமை இல்லை, அதனால அது சிற்றின்பம்னு சொல்றோம் அப்படிங்கிறாங்க மகதீஷ். அப்ப பேரின்ப நிலை அப்படிங்கிறது என்ன? முழுமையாக ஞானம் அடைந்த நிலை, முழுமை பெற்ற நிலை. அது எப்ப அடைய முடியும்? அதுக்கான ஏதாவது ஒரு கோடு இருக்கா? அப்படின்னா மகான்களுடைய வாழ்க்கை தான் அதற்கான அடையாளமா சொல்லுவாங்க இல்லையா, ஓடும் பொன்னும் ஒக்க நோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஞான நிலைக்கு ஒரு அடையாளமா எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. பார்க்கக்கூடிய எல்லா பொருளையும் இறை ரூபமாக பார்க்கக்கூடிய தன்மை. அதனாலதான் அந்த ஓடும் பொண்ணும் ஒரே மதிப்பை கொண்டு மாறுவதில்லை, அதனுடைய உள்ள ஆழ்ந்த தன்மை என்ன? ஐயப்படாது அகத்தது உணரக்கூடிய தன்மை. அப்ப அந்த ஓட்டுக்குள்ள இருக்கிறதும் அணுவாகி அதனுடைய மூலமாக இருக்கக்கூடிய அந்த பேராற்றல் தான். பொண்ணுல இருக்கிறதும் அதுதான். நாம உபயோகிக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்ப, நாம தொடர்பு படுத்தி கொள்ளக்கூடிய தன்மைக்கு ஏற்ப அந்த பொருளோட மதிப்பை வேற வேற மதிப்பு போட்டு நாம வேறுபாடு பாக்குறோம். ஆனா ஞானிகள் எந்த நிலையில இருப்பாங்க? எல்லாரையும் ஒன்றாக பார்ப்பாங்க. அப்ப அதுதான் மகரிஷி சொல்லக்கூடிய முழுமை பெற்ற நிலை. அப்ப இது மனிதனுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு இடத்துல மகரிஷி சொல்றாங்க. மனிதருக்கு மாத்திரம் ஏன் ஞானம்? இந்த உலகத்துல தோன்றிய அந்த அசேதன பொருள்களாகட்டும், உயிரினங்கள் ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரை வரைக்கும் இந்த ஞானம் பற்றிய விஷயம் கொடுக்கப்படல, அதனால அதுக்கு புரிதல் அந்த தேவை இல்லை. ஆனா மனிதருக்கு மாத்திரம்தான் ஞானம் ஏன்? உலகினிலே வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் ஓரறிவு முதல் ஆறு அறிவுக்குள்ள, உயிரினங்கள் அப்படிங்கிற அந்த அமைப்புக்குள்ள வரக்கூடியத ஒன்று ஓரறிவுல இருந்து ஆறு அறிவு வரைக்கும் பிரிச்சு பார்க்கிறோம். இந்த எல்லாமே பலவும் ஒலி ஒளி ருசி மனம் ஊரு என்ற பஞ்ச உணர்ச்சிகளுக்குள் அடங்கினாலும் இல்லையா, மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, பொறி புலன்கள் கூடுதற்கு ஏற்றவாறு புத்தி நுட்பமாயிருக்கும் விதமும் கண்டேன். அப்ப ஓரறிவு ஜீவனுக்கு தொடு உணர்ச்சி மட்டும் இருக்கு, அதற்கு ஏற்ற வகையில் புலன்கள். அது ஒவ்வொரு அறிவாக அது தன்மாற்றம் அடைய தொடங்கும் போது பொறி புலன்கள் கூடுதற்கு ஏற்ப அதனுடைய காந்த தன்மாத்திரையினுடைய புரிதல் அளவும் கூடுகிறது. ஆனா ஆறறிவு வரை உடைய அத்தனைக்கும் இந்த பஞ்ச உணர்ச்சிகள் பொது. அத்தனை உணர்ச்சிகளும் அவைகளுக்குள்ளே அடங்கினாலும் நலம் தீது காரணங்கள் உணரும் யூக நல்லாற்றல் எனும் ஆறாவது அறிவு மட்டும் நிலம் மீது மாந்தர்க்கே உரித்தான். அதுதான் அந்த வித்தியாசப்படுத்துறாங்க மகரிஷ். அந்த இறைநிலைங்கிற தோட்டத்துல பூத்த இறுதி மலர், ஆனா இறைநிலை தன்னை ரசிப்பதற்காக எடுத்துக்கொண்ட பிறப்பு தான் மனித இனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தன்னை அறிய வேண்டும் அப்படிங்கிறது தான் மனித குலத்தினுடைய மாபெரும் நோக்கம். அப்ப அதை அடைவதற்கு அந்த யூக உணர்வு என்னது? நலம் தீது காரணங்கள் உணரும் யூக நல்லாற்றல், அந்த உள்ளுணர்வு அஸ்திகாசிட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, நுண்மான் நுழைப்புலன் அறிவு. அந்த நான் செய்யக்கூடிய காரியத்துல வரக்கூடிய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் என்ன காரணம், அதற்கான ஆதி நிலை என்ன, நான் செய்த செயல தான் இருக்குங்கிறத உணர்ந்த மனிதன் எண்ணம் சொல் செயல சரிவர அமைத்து கொண்டால் அதுதான் முழுமை நோக்கிய பயணம். அப்ப அதனாலதான் தன்னை அறியக்கூடிய நுண்ணறிவு இருக்கக்கூடிய மனிதனுக்கு மாத்திரம் ஞானம். அதனால் நிறை ஒழுக்கம் ஞானம் இவை மனிதர்க்கு யாம் அப்படின்னு. அப்ப அதற்கான வழிதானே இன்னை வரைக்கும் மகான்களும் புராணங்களும் இதுவரை தோன்றிய பெரியோர்களும் கொடுத்திருக்காங்க.
அத ஒரு ஒரு வழிய என்ன சொல்றாங்க மகரிஷி, அதுதான் பக்தி, யோகம், முக்தி, ஞானம். அத ரொம்ப எளிமையான உதாரணத்துல விளக்குறாங்க. ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு தகப்பன் யார் என்கின்ற உண்மை தாய்க்கு மட்டும்தான் தெரியுங்கிறாங்க. அப்போ அந்த பெற்றவள் அறிந்த நிலை போல அதுதான் நிரந்தரமான உண்மை, நிலையான சத்தியம், அதுதான் ஞானம். ஆனா கிள்ளை போல தாய் குறித்து தகப்பன் காட்டி கேட்பவர்க்கு சொல்லும் மகன் நிலையே பக்தி இல்லையா. அந்த குழந்தைக்கு தாய் தான் சொல்லுகிறாள், இவர் தான் உன்னுடைய தகப்பன் என்று. அப்ப அந்த தாய் மேல் கொண்ட நம்பிக்கை, தாய் சொன்னதை நம்பி என்னுடைய தகப்பன் இவர் என்று சொல்கின்ற குழந்தை நிலை, அதுவும் ஒரு வகையில நல்ல நிலைதான், அத பக்தின்னு சொல்றான். ஆனா இந்த பக்தியிலிருந்து ஞான நிலைக்கு போகாம ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய சத்தியத்தை உணராம நாம இங்க வந்த இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில வாழ்கின்றோமே, அந்த காலத்துல பெறக்கூடிய அனுபவங்களை இன்னைக்கு ஐயா ரொம்ப ரொம்ப அழகா நடத்தினாங்க. கொஞ்சம் நேரம் கூடுதல் நாங்கன்னா ரொம்ப சுகமான அனுபவம் கிடைச்சது. அந்த ஐந்து புலங்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என்று உணர் மயக்கத்திலிருந்து கொஞ்சம் மீள வச்சிங்கய்யா. அப்போ அதுக்குதானே மகரிஷி கொடுத்தாங்க இந்த பயிற்சிகளை. இத செய்யாமல் இந்த ஐந்து புலன்கள் மூலம் பெறக்கூடிய அனுபவங்களையே மயங்கி வாழறோமே, அந்த நிலை மாயை. உள்ளத்து கற்பனையும் புலன்கள் ஐந்தின் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்ட நிலையே மாயை. இதுல முக்திங்கிறது என்ன நிலைன்னு சொல்றாங்க பாருங்க, எள்ளுக்குள் எண்ணெய் போன்று எங்கும் என்றும் இயங்குகின்ற சக்தி கண்ட நிலையே முக்தி. முக்திங்கிறது இறந்த பின்பு அடைவதில்ல, அதுதான் இங்க விளக்குறாங்க. கண்ட நிலை, பார்த்த நிலை, உணர்ந்த நிலை, அல்லதை விட்டு உள்ளதை உணர்ந்து நல்லதை செய்து வாழ்ந்தால் அதுதான் முக்தி. பிறர் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு அந்த ஆரவாரமற்ற அன்பு நிலையில் வாழ்வதுதான் முக்தி அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அப்ப அந்த முக்தி நிலை என்பது இறந்த பின்பு வருவதல்ல, அந்த வீடு பேரு என்பது இருக்கும் போதே, இங்கே வசிக்கின்றோம் வாழ்கின்றோமே இங்கேயே ஏற்படக்கூடியது. அப்ப அது மனிதனுக்கு மாத்திரம் உறுத்தானது என்று சொன்ன மகான் அந்த வீடு பேரு நிலைய மனிதன் அடைவதற்கான படிநிலைகளை இன்றைய பாடல்ல குறிப்பிடுறாங்க. உணர்ச்சிகளால் எல்லை கட்டி உள வேகத்தால் உருவெடுத்தும் உருக்குலைந்தும் அலைந்து இயங்கும் உணராற்றில் மனம் என்போம். அந்த மாயைன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த நிலையில மகரிஷி அவர்களோட பயிற்சி கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் நாம, மனவளக்கலைக்கு முன் அந்த நிலைய மகரிஷி படம் போட்டு காமிக்கிறார். அந்த பீட்டா நிலையில மனம் இயங்குது, உணர்ச்சிகளுக்கு எல்லை, உணர்ச்சிகளால் நான் எல்லை கட்டி பஞ்ச இந்திரியங்க மயக்கத்திலேயே உளவேகத்தால் நான் என்ன செஞ்சனோ திரும்ப திரும்ப அதையே செய்து கொண்டு என்னை அறிவதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் என்ன வார்த்தை போடுறாங்க பாருங்க, உருக்குலைந்துன்னா என்ன அர்த்தம், என்னுடைய மூலம் என்னன்னு தெரிஞ்சா நான் முழுமை நிலையை போறேன், இல்லைனா நான் உடைஞ்சு போயிடுறேங்கிறாங்க. உருக்குலைதல்னா என்ன, எந்த நிலையில் இருக்கணுமோ அந்த நிலையிலிருந்து முழுவதும் விடுபட்டு வேற ஒரு நிலைக்கு போறது. உருக்குலைந்து அலைந்து இயங்கக்கூடிய உணராற்றல், இத மனம்னு சொல்றோம். சோ அப்ப அடுத்த நிலைக்கு எப்படி போகணும், உடலை ஒட்டி உள்நோக்கி அம்மனமே உயிரின் உண்மை உணர்நிலையில் அறிவென்போ. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 40 நிமிடம் என்ன பண்ணினோம், இந்த மனதை உள்நோக்கி கொண்டு போய் ஐந்து புலன்கள் பெறுகின்ற அனுபவ புள்ளிகள் மேல வைத்து அந்த நான் என்கின்ற மனம் அறிவாக மாறியது. அப்ப இந்த நிலையில மனம் எங்க இருக்கு, மனம் தன் மூலமான அறிவாக மாற்றப்பட்டது. அப்ப இது அடுத்த நிலை. அதற்கடுத்த நிலை என்ன, உற்று உணர்ந்து உயிர் மூலம் சிவம் என்ற உண்மை காணும் உணர்வினிலே தரம் என்போம். இப்ப அந்த பஞ்ச இந்திரிய தவம் பண்ணிட்டோம், இப்ப அடுத்த நாளை காலை வரைக்கும் ஒரு 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் இந்த உணர்வு நிலை இருக்குங்கிறாங்க. அப்ப இந்த உணர்வு நிலையில நான் ஐந்து புலன்கள் மூலம் பெறக்கூடிய
ஒவ்வொரு அனுபவத்தையும் உற்று உணர்ந்து, ஆஹா இதன் மூலம் எனக்கு கிடைக்குது நல்ல பதிவுகளாக இருக்கணும், நான் உள்ள கொண்டு போய் கருமையத்துல பதிக்கணும், அதற்கு ஏற்ற வகையில் என் பஞ்ச புலன்களை இயக்குகிறேன் அப்படின்னு இருந்தா அதுதான் பரநிலை. பரநிலை என்பது எப்போதும் நம்ம துரியாதீதத்துல உணர்வதல்ல, அந்த உணர்ந்த சாமியத்தை கொண்டு வாழ்க்கையிலே வாழ்வதுதான் அந்த மகன். இப்ப எப்போதுமே அந்த தீட்டா நிலையிலையும் டெல்டா நிலையிலையும் உட்கார்ந்திருக்க முடியாது. அந்த உட்கார்ந்திருக்கிற பயிற்சி கொடுக்கின்ற உணர்வை கொண்டு அந்த ஃபார்முலாவை வச்சு கணக்கு போடுறோம். அப்போ ஒவ்வொரு இப்ப ஒரு படம் பாக்குறோம், இல்ல ஒரு கண்களால் பார்க்கிறோம், வாயால சுவைக்கிறோம், தொட்டு உணர்றோம், அந்த உணர்வுகளுக்குள்ள அந்த இறைநிலைய உணர்ந்து அளவோடும் முறையோடும் அந்த பார்ப்பான் அகத்திலே அந்த பால் பசு ஐந்தும் மெய்ப்பவனும் இருந்து வெறியும் அடங்கினால் பால் பசு ஐந்தும் பாலாய் பொழியுமே என்னாரு, அந்த பாலாய் பொழிகின்ற நிலைதான் பரநிலை. அப்ப அந்த உணர்வினிலே பரம் என்போம் ஒன்றே மூன்றாகிறது. அந்த மனமாக இருக்கக்கூடியதுதான் உயிராக அறிவாக மாறுகிறது, அதுவே பரமாகவும் மாறுகிறது. ஒன்றே மூன்றாய் உருவம் உயிர் பரம் இணைந்த உணர்வே ஞானம். எல்லா நிலையிலும் அந்த மனம் இயங்கும் போதெல்லாம் இந்த மனம் தன்னுடைய அறிவோட ஒட்டி நின்று அறிவுக்கு மூலமான பேரறிவை உணர்ந்து அதன்படி நடந்தா அதுதான் ஞான நிலை, அதுதான் வீடு பேரு, அதுதான் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்தல் என்று அழகாக படிநிலைகளை மகரிஷி அவர்கள் இந்த பாடலின் மூலம் விளக்குறாங்க. இந்த அருமையான பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக அருமையான விளக்கம். முக்தி நிலை இப்பிறவியிலேயே உண்டு, இறந்த பின்பு அல்ல. பக்தி மார்க்கத்திலே இதை சற்று வேறு வழியிலே விளக்கம் கொடுப்பார்கள். அது தவறான புரிதலுக்கும் வழிவகுக்கும் விளக்கங்களாகவும் இருக்கும். இது அனுபவபூர்வமாக கேட்டது. வாழ்க வளமுடன் அருமை. மிக மகிழ்ச்சி. மகானின் கருத்துக்களை இந்த முறையிலே சிறந்த வகையிலே நமக்கு விளக்கம் வழங்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானமோ ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ரூபாவதி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி அனிதா கருப்புசாமி அம்மா அவர்களும் நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நில உலகுக்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு தெரு திருவிழா தவிர்த்தல் சிறுவர்களுக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளம் ரம்யா. கொஞ்சம் சொல்ல வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம்
மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாமுயிருடல்களில் மனமாமுயிருடல்களில் மதி உயர்ந்தே உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்தே உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம். வாழ்வளம் நன்றிங்கய்யா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்த வடிவையட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமையற வாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமையற வாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமையற வாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்றைய தவத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் அச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களிடம் உடல்நலம் மனவளம் பொருள் வளம் அருட்தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவன்களும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இதிலே நிறைவுறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்.